வணக்கம் மக்களே, இது உங்கள் கேவியூஸ். ஆப்பிரிக்காவோட தெற்கு சூடான்ல ஏற்பட்ட உள்நாட்டு போர்னால எத்தியோப்பாவில் உள்ள அகதிகள் முகாமில் வாழ்ந்த பெற்றோருக்கு 1993 ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தையோட பேர் நியா கிம் கேட்பேக். தன்னோட 14 பெற்றோர்களோட அமெரிக்காவுக்கு குடிபெயர்றாங்க. இது வரைக்கும் சாதாரணமாக போயிட்டு இருந்த அந்த பொண்ணோட வாழ்க்கை புது இடத்துல நல்லாயிருக்கும்னு நினச்சதுக்கு நேர்மாறா கேலி கிண்டலுக்கு உள்ளாகுது. கூட படிக்கிறவங்க தன்னை ஒரு தோழியாக சகோதரியாக ஏற்றுக்கலைனாலும் ஒரு மனுஷியாக கூட நடத்தாது ஏன்னு அந்த சின்ன பொண்ணுக்கு புரியலை. சாதாரண மக்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் முடங்கி போயிடுவாங்க. ஆனால் சாதனையாளர்களால் சும்மாவே இருக்க முடியாதே. நம்ம பொண்ணும் காரணத்தை ஆராய்ஞ்சா, இந்த நிலைமைக்கு காரணம் தன்னோட கலர் தான்னு கண்டுபிடிச்சா, எந்த கலரை வச்சு மக்கள் அவளை கிண்டல் பண்ணாங்களோ அதையே தன்னோட பலமாக மாற்றினா, ஜெயிக்கிறதோ தோக்கிறதோ முக்கியமில்லை, போட்டியில் கலந்துக்கிறது தான் முக்கியம்னு முடிவு பண்ணாத யூனிவர்சிட்டி லெவல் ஃபேஷன் ஷோவில் கலந்துக்கிட்டா, இனி என்னோட ப்ரொஃபஷன் மாடலிங்னு முடிவு பண்ணால், கேட்வாக் இயற்கையாகவே தனக்கு அமைஞ்ச கருமையான தோல் நிறத்துக்காக பெயர் பெற்றா, மக்கள் இவரை குயின் ஆஃப் டார்க்மியன் ராணின்னு செல்ல பெயர் வச்சு கூப்பிட்றாங்க. சோஷியல் மீடியாவில் இவரை ஃபாலோ பண்ணுறவங்க 10 லட்சத்தை நெருங்கிட்டுருக்காங்க. மாடலிங் துறையில் மட்டும் இல்லாமல் சினிமா இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அகதிகள் முகாமில் பிறந்தாலும் நிறக்கேலைக்கு உள்ளானாலும் தன்னை ஒரு சாதனையாளராக செதுக்கிக்கிட்ட நியா கிம் கேட்பேக் தன் பெற்றோர்களோட வசதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு புதுசாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற தகவல்கள் நீங்கள் கேட்க விரும்புனீங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு என்ன மாதிரியான தகவல்கள் வேணுங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர்.